உனக்கு தெரியுமா இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தேர்தல் வேளையில் தமிழக மீனவர்கள் மீது திடீர் பாசமழை பொழிவதாக பாஜக மீது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். உலகளாவிய வளர்ச்சியின் மையமாக இந்தியா திகழ்கிறது. ரிசர்வ் வங்கி 90வது ஆண்டு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பாஜக காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கும் பணி தீவிரம். இரு கட்சிகளின் குழு டெல்லியில் ஆலோசனை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்தது பாஜக. தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடக்கம். வீடு வீடாக தேர்தல் பணியாளர்கள் விநியோகம். சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒரே மாதத்தில் 178,000 கோடி ரூபாயை கடந்து சாதனை. மக்களுக்கு பயனளிக்கும் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த மாநில அரசு தடையாக உள்ளது. மேட்டுப்பாளையம் பிரச்சாரக் கூட்டத்தில் இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. IPL கிரிக்கெட் தொடர் மும்பை ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரம் 2வது நாளாக தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கச்சத்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதால் முற்றிலும் இரட்டை நிலைப்பாட்டை கொண்ட திமுகவின் வேடம் கலைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் அவர்கள் காட்டிய அலட்சியம் ஏழை மீனவர்களுக்கு மட்டுமல்லாமல் மீனவ பெண்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் 10 ஆண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீரென மீனவர் பாச நாடகத்தை பாஜக அரசு அரங்கேற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தது ஏன் என்று தமிழக மக்கள் கேட்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் அணுகுமுறை அவற்றின் அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதாக கூறினார். கச்சத்தீவு கடந்த 1974 மீன்பிடி உரிமை 1976 தாரை வார்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர்
இலங்கை உடனான இந்த ஒப்பந்தத்தை 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார். Fishermen are still being detained. Boats are still being apprehended. Issue is still being raised in parliament. But it's being raised in parliament by two parties who actually did it and say, oh, I had nothing to do with this. So I think the truth must come out. In the last 20 years, 6,184 Indian fishermen have been detained by Sri Lanka. 6,184. And in the same period, 1,175 fishing vessels, Indian fishing vessels, have been seized, detained, apprehended by the Sri Lankans. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தமது சமூக வலைதள பதிவில், கச்சத்தீவை தந்து 600,000 இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரமும் புது வாழ்வும் தந்தவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என குறிப்பிட்டுள்ளார். 1974 இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ஏன் கிளப்புகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை திட்டமிட்டே இலங்கைக்கு முன்னாள் காங்கிரஸ் அரசு தாரை வார்த்துள்ளதாகவும் இதற்கு திமுகவும் துணை போகியுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்கி இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையே கச்சத்தீவு தொடர்பாக 50 முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் உண்மைகளை திரித்து கருத்துக்களை கூறி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பெற்றுத்தராத பாஜக அரசு பிரச்சனையை திசை திருப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய வளர்ச்சியின் மையமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கியின் 90th ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்வதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் மீட்சி நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு 3.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். மத்திய வங்கி பணவீக்கத்தை கண்காணிப்பதற்காக சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த தசாப்தம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் இன்றியமையாத பங்கை அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். एक संस्थान के रूप में आरबीआई आजादी के पहले और आजादी के बाद दोनों ही कालखंड का गवाह है. आज पूरी दुनिया में आरबीआई की पहचान, उसके प्रोफेशनलिज्म और कमिटमेंट की वजह से बनी है. मैं आप सभी को, रिजर्व बैंक ऑफ इंडिया के सभी कर्मचारियों और अधिकारियों को आरबीआई की स्थापना के 90 ईयर्स की बधाई देता हूं. இந்த நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் 90th ஆண்டு விழா நினைவு சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்த விழாவில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான பயணத்தில் ரிசர்வ் வங்கியின் புரட்சிகரமான நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர்கள் பாகவத் கிஷன் ராவ் கரத், பங்கஜ் சௌத்ரி, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருமான வரி செலுத்தாதது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மீது நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை நடவடிக்கை எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது.
2018-2019 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது. மேலும் அக்கட்சிக்கு மொத்தம் 3,567 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்தது. அப்போது ஆஜராகி பேசிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷர் மேத்தா, அபராதத்தை வசூலிப்பது தொடர்பாக தேர்தல் முடியும் வரை வருமான வரித்துறை எந்தவொரு கட்டாய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. இதையடுத்து தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை ஜூலை 24 ஒத்திவைத்தது. பாஜக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாஜக தேர்தல் அறிக்கை குழு அண்மையில் அமைக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா உள்ளிட்ட 27 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நாட்டு மக்களின் விருப்பங்கள் இடம்பெறும் என்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகி கேசவ் பிரசாத் மௌரியா தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் தேர்தல் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியின் பேச்சு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் பாஜக புகார் அளித்துள்ளது. தில்லியில் இண்டி கூட்டணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது உரையாற்றிய ராகுல்காந்தி, மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களை கைப்பற்றுவது என்பது மேட்ச் பிக்சிங் இல்லாமல் சாத்தியமில்லை என தெரிவித்திருந்தார். கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் மேட்ச் பிக்சிங் குறித்து விளக்கம் அளித்த ராகுல்காந்தி அதனை மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிட்டு பேசினார். நடுவரை அழுத்தத்திற்கு உட்படுத்தி, வீரரை விலைக்கு வாங்கி, கேப்டனை பயமுறுத்தி போட்டியில் வெற்றி பெறும் யுக்தியே மேட்ச் பிக்சிங் என்று குறிப்பிட்ட ராகுல்காந்தி, இந்த முயற்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். छह महीने पहले करते, एक साल पहले करते, छह महीने बाद करते, कोई फर्क नहीं पड़ता। आप चाहते हो कि विपक्ष चुनाव ना लड़ पाए और इसीलिए आपने कांग्रेस पार्टी के बैंक अकाउंट रद्द किए। இந்நிலையில் ராகுல்காந்தியின் இந்த பேச்சு தொடர்பாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தலைமையிலான பாஜக குழுவினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பூரி, தரக்குறைவான அரசியலில் ராகுல்காந்தி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 21,000 கோடி ரூபாயை தாண்டியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இது முந்தைய நிதியாண்டை ஒப்பிடும்போது 32.5% அதிகம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து 84 நாடுகளுக்கு ஆயுதங்கள், உதிரி பாகங்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 15 வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலின் காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமலாக்கத்துறையில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கெஜ்ரிவாலின் காவலை ஏப்ரல் 15 வரை நீட்டித்து சிபிஐ சிறப்பு நீதிபதி காவேரி பவிச்சா உத்தரவிட்டார். இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து திஹார் சிறைச்சாலைக்கு வெளியே ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் செய்ய முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை விட்டீங்களே. அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருனா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. இனி வருவது தேர்தல் களம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் இன்று தொடங்கின. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட மொத்தம் 40 தொகுதிகளிலும் வரும் 19 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தலை நடத்தும் அதிகாரிகள் இந்த பணியை தொடங்கி வைத்தனர். வீடு வீடாக சென்று தேர்தல் பணியாளர்கள் பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். பூத் ஸ்லிப் விநியோகம் வரும் 14 தேதியுடன் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்சென்னை தொகுதி வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர், பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இப்பகுதியில் மழைக்காலத்தின்போது வெள்ள பாதிப்பை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கட்சியாக திமுக திகழ்வதாக கனிமொழி கூறினார். இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விலைவாசி ஏறிக்கிட்டே போது பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் ஏறுது. நம்முடைய ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே டெல்லியில நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் வழங்கப்படும். காங்கிரஸ் மற்றும் திமுக கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாட்டை ஏமாற்றி உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டு சதி செய்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது மட்டுமின்றி ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்பதாக பொய் சொல்லி கடந்த 50 வருடங்களாக தமிழக மீனவர்கள் மற்றும் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். அது டிஃபென்ஸ் காரிடார், இந்தியாவிலே 2 மாநிலத்துக்கு தான். அந்த டிஃபென்ஸ் காரிடாரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அவர்களுடைய அரசு.
தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். ஜனநாயக முறையில் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்றார். தேர்தலை ஒரு ஜனநாயக முறை நடத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு. புதிதாக உருவாகி வரும் தொழில்நுட்பங்கள் புதுவகையான சவால்களையும் ஏற்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா கூறியிருக்கிறார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து சேவை அமைப்பின் ஆண்டு விழாவில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு, GPS தரவுகளை முடக்குதல், ட்ரோன்கள், இணையவழி குற்றங்கள் போன்றவை அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் இவற்றை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் மேலும் பேசுகையில், நாட்டின் விமான போக்குவரத்து துறை வேகமான வளர்ச்சி கண்டுள்ளது என்றார். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பத்திரிகை தகவல் அலுவலக முதன்மை தலைமை இயக்குநராக ஷேபாலி பி சரண் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 30 ஆண்டுகளாக நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் போன்ற அமைச்சகங்களின் பத்திரிகை தகவல் அலுவலக அதிகாரியாக அவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளராகவும் இவர் இருந்துள்ளார். இந்நிலையில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்ற அவரை மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர். தென்காசி தொகுதி வாக்காளர்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக கேரள காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நடைபெற்ற இந்த கொடி அணிவகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொடிமரம், மவுண்ட் ரோட், சுவாமி சந்நிதி உள்ளிட்ட பகுதிகளின் வழியே சென்ற இந்த அணிவகுப்பு காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு நிறைவடைந்தது. 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் இதில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் பிரபுளின் காவலி கட்டி, தேர்தல் செலவின கணக்கு பார்வையாளர் ஜரோன் தேவ் விஷால் தஷ்ரத் உள்ளிட்ட கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அலுவலர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் பிரபுளின் காவலி கட்டி, தேர்தல் செலவின கணக்கு பார்வையாளர் ஜரோன் தேவ் விஷால் தஷ்ரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேட்பாளர்கள் தனியாக வங்கி கணக்கு தொடங்கி அதன் மூலம் மட்டுமே தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் பொது பார்வையாளர் பிரபுளின் தெரிவித்தார். தேர்தலையொட்டி சேலம் மாவட்ட எல்லைப்பகுதிகளில் 24 மணி நேர கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். ஓமலூர் சுங்கச்சாவடி தொகுதியில் கண்காணிப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர், வாகன சோதனை குறித்து பதிவேடுகளில் முறையாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என பார்வையிட்டார். தேர்தல் ஆணைய விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கண்காணிப்பு குழுவினருக்கு அவர் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக தேர்தல் அறிக்கையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் உரையாற்றினார். முந்தைய மக்களவைத் தேர்தல்களின் போது திமுக வாக்குறுதி அளித்தபடி சென்வாட் வரி மற்றும் பொடா சட்டங்கள் போன்றவை ரத்து செய்யப்பட்டதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் இடமெல்லாம்
மக்கள் நர்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலை அலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன் கிடைக்கிற மாதிரியான நல்லாட்சியை வழங்கி வரும். அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற அஇஅதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை பாரபட்சமாகவே நடத்துவதாக குறிப்பிட்டார். சட்டசபை தேர்தலின் போது ஏராளமான வாக்குறுதிகளை அளித்த திமுக அதில் 10% கூட நிறைவேற்றவில்லை என அவர் விமர்சித்தார். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட அனைத்து இடங்களிலும் நாமும் நம் கூட்டணியும் வெற்றி பெறும். எங்க செயல்படுகின்ற கட்சி அதிமுக, அதிமுக அரசு. மக்களின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் உழலற்ற ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அளித்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான அவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தின் பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கூறினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு தடையாக இருப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சிறந்த ஆட்சி, சிறந்த நிர்வாகம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி, அதாவது ஏழைகளில் இருந்து நடுத்தர வர்க்கத்துக்கு உயர்ந்தவர்கள் மட்டுமே 25 கோடி பேரை ஏழைகள் இல்லாத நாடாக ஆக்கியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக பிரேமலதா குற்றம் சாட்டினார். அத்தனை வாக்குறுதிகளையும் அதிமுக தேமுதிக ஒன்றாக இணைந்து அந்த வாக்குறுதிகளை உறுதியாக உங்களுக்காக நிறைவேற்றி வைப்போம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்கான உரிமையை கேரளாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் MGR தாரை வார்த்து விட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், எல்லை பிரிவினையின் போது இடுக்கி, வீர்மேடு உள்ளிட்ட பகுதிகள் கேரளாவிற்கு கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணியை ராஜஸ்தான் அணி எதிர்கொள்கிறது. இந்த போட்டி மும்பையில் 7:30 தொடங்குகிறது. முன்னதாக நேற்று தில்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் 20 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கிய தில்லி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்தது. 192 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய சென்னை அணியால் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.